Seek first God's kingdom and His righteousness, and all these things will be given to you as well. Matthew 6:33. அனைத்திற்கும் மேலாக ஆண்டவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே இயேசு அன்பார்ந்த சகோதரர் சொல்லி அன்பார்ந்த பிள்ளைகள் அன்பார்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே, வி ஒன்லி ஓன் த ப்ரெசன்ட் வைல் த ஹோப் ஃபார் த ஃபியூச்சர் இஸ் அன்சர்டன். Each day has enough trouble of his own, so why worry about St. Gregory of Nyssa? நிகழ்காலம் மட்டுமே நமக்குரியது, எதிர்காலம் உறுதியற்றது. ஒவ்வொரு நாளும் போதுமான தொந்தரவுகளை கொண்டுள்ளது, பிறகு ஏன் கவலை? ஆகவேதான் ஒன்றே செய், நன்றே செய், அதை இன்றே செய் என்று சொல்வது இந்த நிகழ்காலத்தில் நாம் வாழ்தல் வேண்டும். பழையவர்களை நினைத்து கொண்டு வருந்தி கொண்டு இருப்பதோ, அல்லது எதிர்காலத்தில் நடக்கக்கூடியவர்களை நினைத்து ஆகாய கோட்டை கட்டி கொண்டு இருப்பதோ அறிவீனம். இன்று இப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாள் இறைவன் எனக்கு கொடுத்த கொடை. ஆகவே ஆங்கிலத்தில் பாருங்கள், அதை த ப்ரெசன்ட் டைம் என்று அழைக்கின்றோம். இறைவன் நமக்கு கொடுக்கின்ற ப்ரெசன்ட் அன்பளிப்பு, இன்று உனக்கு இப்பொழுது இந்த நேரம் கொடுக்கப்படுகிறது. அதை எப்படி நீ வாழ்ந்து காட்டுகிறாய், எப்படி அதை பயன்படுத்திக் கொள்கிறாய் என்று உணர்தல் வேண்டும். ஹாப்பினஸ் இஸ் நோவேர், ஹாப்பினஸ் இஸ் நவ் ஹியர். கடவுளை நம்புகிறவன் கவலையற்றவன். நம்முடைய எண்ணத்தில்தான் இந்த மகிழ்ச்சி என்பது இருக்கிறது. ஹாப்பினஸ் இஸ் நோவேர் என்று சொன்னால் எங்கேயும் மகிழ்ச்சி இல்லை. அதே வார்த்தையில் பாருங்கள், அதை பிரித்து படித்தால் ஹாப்பினஸ் இஸ் நவ் ஹியர், இங்கே இருக்கிறது. ஆகவேதான் ஒரு கதை ஒன்று சொல்லப்படும், கேட்டிருப்பீர்கள். இறைவன் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்தில் மறைந்து கொள்ள வேண்டும், மனிதன் கண்டுபிடிக்க வேண்டும் என்று விரும்பினாராம். கடலில் போய் மறைஞ்சிக்கலாமா, அல்லது காட்டில் போய் மறைஞ்சிக்கலாமா, மலையில் போய் ஒளிந்து கொள்ளலாமா என்றெல்லாம் கேட்ட பிறகு, ஒரு இடம், மனிதன் தேடாத இடம் அவனுக்கு அருகிலேயே இருக்கு. அவனுடைய இதயத்தில் மறைந்து கொண்டால் அவன் அதை விட்டுட்டு வேற எல்லா இடத்துலையும் தேடுவான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கருத்துக்குரிய கதை. ஆகவே என் தேடல் நீ என்றெல்லாம் பாடுகிறோம், இறைவா உம்மை தேடி நாடி நாங்கள் வருகிறோம். அந்த இறைவனை நம் உள்ளத்தில் இனம் கண்டுகொள்கிறோமா? நம்மோடு இருப்பவர், நம்மில் இருப்பவர், அவர்தான் நம் ஆண்டவராகிய மெசியா, கடவுள், வாழும் கடவுளின் மகன். மகிழ்ச்சி வேற எங்கும் இல்லை, மகிழ்ச்சி இங்கே இப்பொழுது உள்ளது. மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ, 2 Corinthians 12:9. என் அருள் உனக்கு போதும் என்று அந்த இரண்டு சுற்று விரல்களை தொடுவதை போல ஒரு படத்தை தொலைக்காட்சி திரையில் பாருங்கள். இது ஒரு அற்புதமான படம். ஏனென்றால் இந்த படத்தின் வழியாகத்தான் மைக்கேல் ஆஞ்சலோ அந்த படைப்பை வெளிப்படுத்தினார். கடவுள் மனிதனை படைத்தார், தன்னுடைய உயிர் மூச்சை அவனுக்கு கொடுத்தார் என்கின்ற பொழுது, கடவுளிடமிருந்து இந்த உயிரானது மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது என்று இந்த இரண்டு விரல்களும் சேருகின்ற ஒரு மிகப்பெரிய படம் அந்த கூரையிலே. போப்பாண்டவர் வாழ்கின்ற அவருடைய அறைக்கு அருகில் இருக்கக்கூடிய த சிக்ஸ்டைன் சாப்பல் என்கின்ற அந்த தேவாலயத்தில் உச்சியிலே வரையப்பட்டிருக்கிற அற்புதமான ஓவியம், என் அருள் உனக்கு போதும். கடவுளிடமிருந்து நமக்கு கிடைக்கின்ற இந்த அருள்,
வாடும் முகம் கண்டு என்னை வாடாமலே காத்த நீடும் நின் கருணை நிறைவே பராபரமே. வாடும் முகம் கண்டு என்னை வாடாமலே. இங்கிதம் என்று சொல்லுவார்கள். இங்கிதம் என்று சொன்னால் பிறருடைய முகத்தை பார்த்தே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், எந்த நிலையில் இருக்கிறார்கள், எப்படி அவர்கள் அவர்களுக்குள் நிகழ்வுகள் நடக்கின்றன. இப்போ நீங்கள் எல்லாம் என்னை உற்று பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, மறையுரை கேட்பதில் எல்லாரும் தூங்கி விழுவுறீங்கன்னு வச்சுங்க. அப்போது நான் விட்டா பிடிவாதமாக மறையுரை வச்சேன்னா என்ன அர்த்தம், ஒருத்தரும் கேட்கல நான் பாட்டு பேசுனா என்ன அர்த்தம், தூக்கி விடுறவங்களுக்கு மறைவரை கொடுக்க முடியும், நன்றாக கேட்பவர்கள். ஆகவே அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். யாராவது ஒரு சின்ன பையன் ஆணு கொட்டாய் விட்டானா போச்சு, அவனுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பத்திக்கும் அப்படின்னு சொல்லி உடனே ஒரு கதை ஒன்று சொல்ல ஆரம்பிப்பேன். ஏனென்றால் முகத்தை பார்க்க வேண்டும், இங்கிதம் தெரிய வேண்டும். அதில் நல்ல மனதுள்ளவர்களுக்கு அதை பார்த்த குழந்தைகள் முகத்தை அல்லது மற்றவர்கள் முகத்தை பார்த்து அறிந்து கொள்வார்கள். ஒரு அனுபவம் எனக்கு, தோக்க காலத்தில் சென்னையில் இருந்த பொழுது மதர் ஷீலா என்று ஒரு ஆஸ்திரேலியன் மதரை பற்றி அடிக்கடி நான் சொல்லுவேன். மிக நிறைய காரியங்களை, மனிதநேய காரியங்கள்லாம் அவரிடம் நான் கற்றுக்கொண்டேன். அவர் அந்த பேபிஸ் ஹோம் என்று அழைக்கக்கூடிய சென்ட் தாமஸ் மவுண்ட் மலை மேலே இருக்கக்கூடிய குழந்தைகளை பயிற்றுவித்து அந்த குழந்தைகள்லாம் ப்ரோக்ராம் கொடுப்பாங்க. சின்ன பிள்ளைகள்லாம் கிட்டார் வாசிக்கும், ஒன்றும் இல்லை, ஒரு கட்டை விரலை வச்சு தள்ளிக்கிட்டே வர வேண்டியது தான், ஒரு ரெட்டை கம்பியை செட் பண்ணி ஒரு மியூசிக் மாஸ்டர் கற்றுக் கொடுத்துருப்பார். அப்படி 10-20 பிள்ளைங்க ட்ரம் வாசிக்கும், அதை அடிக்கும் இதை அடிக்கும், எல்லாம் சுற்றி நின்று கிறிஸ்மஸ் சமயத்தில் ப்ரோக்ராம் சின்ன பிள்ளைங்க செய்கிறாங்களே அப்படின்னு எல்லாருக்கும் பாராட்டு மகிழ்ச்சி. சின்ன பிள்ளைங்க செஞ்சால் நிச்சயமாக. அப்படி சென்ட் தாமஸ் மவுண்ட் பக்கத்தில் இந்த ஹெச்ஐடின்னு ஒரு நிறுவனம் இருக்குது, அதில் நிறைய பேர் ஆப்பிரிக்காவிலேருந்து படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் கருப்பு கருப்பு கருப்புதாக இருக்காங்க இல்லையா. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நிகழ்ச்சி கொடுக்கப்படுகிறது ஸ்டேஜில், எல்லா பிள்ளைங்களும் நிற்கிறாங்க, நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். திடீர்னு இந்த மதர் ஏறி போய் ஓடி ஒரு குழந்தைய தூக்கிக்கிட்டு அப்படியே ஸ்டேஜுக்கு பின்னாடி போயிட்டாங்க. நாங்கள் என்ன நினச்சோம், ஒருவேளை உச்சா போயிடுச்சா, இல்லை அந்த குழந்தைக்கு ஏதாவது வந்துதா, வாந்தி கிந்தி எடுக்க வந்துச்சா, அம்மா பார்த்துட்டு தூக்கிட்டு போகிறாங்க அப்படி நாங்கள் தான் நினச்சோம். பிறகு காட்டா அவங்கள்ட்ட கேட்டோம், அவங்க சொல்கிறாங்க அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்தால் ஒரு மிரட்சி தெரிந்தது. எல்லாம் அந்த ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க, அவங்கள பார்த்து மிரண்டு போய் பயந்து போய் அந்த குழந்தை இருப்பதை பார்த்து குழந்தை மிரளுகிறது. என்ன அந்த குழந்தையை தூக்கிட்டு போனாங்க, வாடும் முகம் கண்டு. அதே போல் அவங்க ஜீப்பெல்லாம் ஓட்டுவாங்க, நல்ல டிரைவர். நாங்கள்லாம் பின்னாடி போது ஜீப் ஓட்டு போனாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு தடவை மவுண்ட் ரோட்டில் ஜீப் போகும்போது ஜீப் நின்றுடுச்சு, பக்கத்தில் ஒரு மாட்டு வண்டி போகுது. அந்த மாட்டு வண்டிக்காரர்கிட்ட அவங்க ஆஸ்திரேலியன் உமன் தமிழில் சொல்கிறாங்க, ஏன்பா அந்த மாட்டை அடிக்கிற, அவங்க மாட்டை அடித்து அடித்து ஓட்டிட்டு போகிறத பார்த்துட்டு வராங்க, பின்னாடி தட்டி கொடுத்து ஓட்டுப்பா, மாட்டை அடிக்காத, அதுக்கே சுமை, நீ வேற அதுக்கு அடித்து ஓட்டுறியா, அவன் மிரண்டு போயிட்டான். வெள்ளக்காரம்மா தமிழில் பேசுதேன், வாடு முகம் கண்டு என்னை வாடாமலே காத்த நீடும் நின் கருணை நிறைவே பராபரம். அதுதான் இறைவனுடைய அருள் இரக்கம். அதை பெறுகின்ற நாம் பிறருக்கு அதை எப்படி கொடுக்கின்றோம், இறை அன்பை, பிறர் அன்பை, இந்த மனித நேயம், அந்த இரக்கம் நிறைந்த உள்ளம், அது யாருக்காக இருந்தாலும் சரி, மக்களுக்கோ பயிருக்கோ அல்லது ஆடு மாடுகளுக்கோ. கால்நடை என்று சொல்கின்றோம், கால்நடைனா என்ன, மிருகங்களை சொல்கிறோம். மனுஷனும் காலால் தானே நடக்கிறான், அவனை மட்டும் ஏன் கால்நடை என்று சொல்வதில்லை. ஏனென்றால் மனிதன் மனத்தாலும் நடக்க முடியும், மனத்தால் தான் நடக்க வேண்டும். அவனும் காலால் நடந்தால் கால்நடை தான், மனத்தால் நடக்க வேண்டும் என்றால் அந்த மனம் என்பது இப்படி இறைவனுடைய அருளை பிறருக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இருத்தல் வேண்டும். இதை மிருகங்கள் கொடுக்க முடியாது,
மனிதன் மட்டும்தான் இப்படிப்பட்ட அந்த இறை அன்பை பிறருக்கு எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய வகையில் அவன் இருக்க வேண்டும். Many things about tomorrow I don't seem to understand, but I know who holds tomorrow and I know who holds my hand. நாளை தினம் குறித்து எனக்கு புலப்படாதவை பல உள்ளன, ஆனால் நாளை தினம் யாருடையது, எனது கரம் பற்றியுள்ளவர் யார் என எனக்கு தெரியும் என்றது ஒரு அருமையான பாடல். இந்த பாடல் உலக பிரசித்தி பெற்ற ஒரு பாடல். இதை இன்டர்நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா வயசான தாத்தாக்கள்லாம் அருமையாக பாடுவாங்க, உணர்ந்து பாடுவாங்க. Many things about tomorrow I don't seem to understand, but I know who holds tomorrow and I know who holds my hand. நாளை தினம் எனக்கு தெரியாது, நாளை என்ன நடக்கும் எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும், என்னுடைய கரத்தை பிடித்து வழி நடத்துகிறவர் என் தேவன், ஆகவே அவரை பிடித்து கொண்டு நடப்பேன். அதுதான் உண்மையான இறை அன்பு, இறை பக்தி, ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற விசுவாசம். முழுதாள் இருப்போம், ஜெபிப்போம். லார்ட் ஜீசஸ், ஃப்ரீ மீ ஃப்ரம் நீட்லெஸ் ஒரீஸ் அண்ட் ஹெல்ப் மீ டு புட் மை ட்ரஸ்ட் இன் யூ. மே மை ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி கன்சர்ன் பி ஃபார் யுவர் க்ளோரி அண்ட் யுவர் கிங்டம் ஆஃப் பீஸ் அண்ட் ரைட்டியஸ்னஸ். ஹெல்ப் மீ டு லிவ் ஈச் டே அண்ட் மோமெண்ட் வித் ட்ரஸ்ட் and gratitude for your providential care for me. Inbame anbe em iraiva nandri inda ulagukkagavum idan alagukkagavum kanganippalaragavum idan paadugavalaragavum anbudan emmai uyarthinire adarkum nandri. Padaippugalin arumai puriyavum potravum palakkividum em nenjinaiyum kangalaiyum. எம் கண்களை திறந்துவிடும் அப்பா, எனக்காக மட்டும் அவை படைக்கப்படவில்லை, எல்லோருக்காகவும் தான் என்பதை நினைவூட்டும். பகிர்தலின் வழியாக அன்பும் நம்பிக்கையும் பரிவும் சமத்துவமும் செழிப்பும் பாரில் பூத்து குலுங்கட்டும். எல்லாம் வல்லவரே நல்லவரையும் போற்றுகிறோம், போடுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றேன், உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நீர் எம் கரத்தை பிடித்து வழிநடத்துகின்ற நல்ல தேவன். ஆகவே இன்றைய தினத்தை நீர் கொடுத்த இந்த கொடையை சிறப்பாக சீரும் செம்மையுமாக வாழக்கூடிய வகையில் அனைத்து மக்களையும் அன்பு செய்து வாடும் முகம் கண்டு நாங்கள் அதற்கு வேண்டிய பிராயச்சித்தங்களை செய்யக்கூடிய மக்களாக இருக்கச் செய்திருளும். அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, செடிகொடிகளாக இருந்தாலும் சரி, அல்லது கால்நடைகளாக இருந்தாலும் சரி, மனத்தால் நடக்கக்கூடிய மனிதர்களாக எம்மை மாற்றியருளும், உருவாக்கியருளும், இன்னும் சீர்படுத்தி செம்மையாக்கியருளும். இதனால் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த பெருமையை, இந்த பெருவாழ்வை, பெற்ற இன்பத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தாராளத்தையும் தியாகத்தையும் தாரும். எமக்காக மட்டுமல்ல, எமோடு சேர்ந்து ஜெபிக்கின்ற எல்லில்லாத மக்கள், அருகில் வெகு தொலைவில், உள்நாட்டில் வெளிநாட்டில், பல வகையான இந்த இணையதளம், ஊடகங்கள், தொலைக்காட்சி என்று பல வகையில் உமை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற மக்கள், எத்தகைய தடைகளுமின்றி இவைகளை நீர் ஒழுங்குபடுத்தியிருளும். இன்னும் அநேகர் இதில் பங்கேற்கக்கூடிய வகையில் இந்த ஒளிபரப்பை, இதனுடைய வீச்சை அதிகரித்திருளும். இன்னும் அநேகர் கண்டு பயன்பெற, தங்கள் வாழ்வை சிறப்பாக்கி கொள்ள நீரே எமக்கு வழிகாட்டியாக இருந்திருளும். இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதியும், உபகாரிகள், நன்மணம் படைத்தோர் என்று பல வகைகளிலே இப்பொழுது பெருகி வரும் இந்த இணையதளங்கள், பல வகையான கம்யூனிகேஷன் மீடியா, இவைகளின் வழியாக அநேகர் தொடப்படவும் அநேகர் இறையருளை பெறவும் இவைகள் பயன்படுத்தப்படுவதற்கு
நீர் எங்களுக்கு உதவியருளும். தீமைகள் மலிந்த இந்த உலகத்திலே ஊடகத்திலே நன்மைத்தனம் வளர்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கியருளும். யாருக்கெல்லாம் உமது உதவி தேவையோ அவர்களை இந்த நேரத்தில் உம்முடைய திருப்பாதத்தில் வைக்கின்றோம். தொடர் ஜபங்கள், தொடர் மன்றாட்டுக்கள் இவைகளின் வழியாக தங்களை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிற மக்களை கண் பாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென்.